அந்த வெற்றி நம்மருகே வந்து கை கட்டி நிற்காதா என்ன நிச்சயம் நிற்கும் அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன் சார் ஜோதிடம் ஜாதகம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் எல்லாருக்கும் காமன் தானே சார் ஆனா ஏன் சார் இந்த ஓர வஞ்சனை மூல நட்சத்திரம் வந்து ஆண் மூலம் அரசாளுமா ஆனா பெண் மூலம் நிர்மூலம் சொல்றாங்களே சார் இது உண்மைதானா உங்களுடைய லாஜிக்ல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது அப்படி எல்லாம் கிடையாதுமா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலன்றதெல்லாம் அது கதைக்கு ஒரு டயலாக் சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கவே ஒழிய நடைமுறையில் அப்படி கிடையவே கிடையாதுமா அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் மைத்துனருக்கு ஆகாது விசாகம் கொழுந்தனாருக்கு ஆகாது என்று சொல்லுவார்கள் கேட்டை என்றால் மூத்த மைத்துனருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு போனால் அந்த கொழுந்தனாருக்கு ஆகாது இப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்துக்கள் அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது சரி இது மூல நட்சத்திரம் என்பது நான்கு பாதங்கள் தனுசுமனியிலே இருக்கிறதும்மா ஒரு பெண் பிறந்திருக்கிறார் என்றால் சரி மாமனாருக்கு ஆகாது என்று வைத்துக்கொள்வது உண்மையாக இருந்தால் அப்போது இன்னொரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் ராசி எடுத்துக்கொள்வோம் அங்கு பரணி நட்சத்திரம் பரிபூர்ணமாக நான்கு பாதங்கள் இருக்கிறது அந்த பரணியில் பிறந்தவன் தரணியால் பிறந்தான் என்று ஒரு பழமொழி உண்டு அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் தரணி ஆண்டார்கள் என்பது உண்மையாக இருந்தால் அப்போ மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது கேட்டை மூத்த மைத்துனருக்கு விசாகம் கொழுந்தனாருக்கு எடுத்துக்கொள்ளலாம் இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் யாரோ ஒருவருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்த மூல நட்சத்திரத்தினால் அல்ல ஆனால் நடைமுறையில் தசாபுத்திய அடிப்படையில் மாமனாருடைய ஸ்தானம் என்பது ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாவது இடம் அது பலகீனப்பட்டிருந்து அதே போன்று கணவன் ஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் மூன்றாம் இடம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இயற்கையாகவே பலகீனப்பட்டு மைனஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த வீட்டுக்கு போனான்னா மாமனாருக்கு ஆகாதுன்னா அந்த மாதிரி காக்கா உட்கார இப்படின்னா படம்பழம் உளுந்த கதை காக்கா அங்கேனா உளுந்தா படம்பழ உளுமா உழுவாது அது உழுவுற நேரத்தில் காக்கா காக்காப்போ உட்கார ஆகா இது உட்காந்தனால தான்ப்பா பணம் பழம் உளுந்துருச்சுன்னு சொல்கிறது இல்லாத ஊருக்கு வழி சொல்கிறது மாதிரி அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணு எங்கேயோ சம்பந்தமே இல்லாத ஒரு வீட்டுக்கு வாக்கப்படும் பொழுது அங்கே சம்மந்தமே இல்லாத வீட்டில் போனவுடனே மாமனார் அடிச்சிருச்சுன்னா இந்த மூதேவி வந்து தாப்பா என் வீட்டுக்காரரை கொண்டுடுச்சான் அப்படிலாம் இல்லாத ஊருக்கு வழி இல்லை அப்போ ஏன்னால் மாமனார் இறக்க வேண்டுமென்றால் அந்த பையனுடைய ஜாதகத்தில் கர்மம் பண்ணணும்னு விதி இல்லாத அங்கே நடக்குமா மாமியார் மாங்கல்யம் இறக்க வேண்டும் என்பது விதிப்பையன் அங்கே தின்னமாக இருந்ததனால தானே அங்கே இறந்தார் எப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி மாமனார் இறந்தார் இல்லாத ஊருக்கு வழி அதே போன்று பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் என்பது இரண்டு பாதங்கள் மகரமனையிலும் கும்பமனையிலும் ரெண்டு இருக்குது அப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவன் வீட்டில் பானை எல்லாம் தங்கம் என்று சொல்லுவார்கள் அவன் வீட்டில் பானையில் சோரே இல்லாதவங்க வீட்டிலாம் நிறைய பார்த்துருக்கேன் இது பழமொழிக்குத்தான் லாய்க்கு படுமே ஒழிய இந்த மூல நட்சத்திரத்தால் ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஆயுள நட்சத்திரத்தால் ஒரு மாமியாருக்கோ கட்டிட்டு போய் சீரழிஞ்சதாங்கிறது இங்கே இல்லை அதே போன்று உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் இதெல்லாம் ராமர் அவர்களுடைய ஜாதக ராமபுரான் அவர்கள் ஜாதகத்தில் கடகலகடம் அந்த கடகராசியில் பிறந்து அந்த சந்திரனுடைய அம்சத்துல குரு உச்சம் பெற்று செவ்வாய் இங்கே உச்சம் பெறுகிறார் எங்கேயோ ஒரு சிலர்களுக்கு இந்த மாதிரி நடந்தது என்பதற்காக எல்லோருடைய ஜாதகத்திலும் வனவாசன் செல்வான் என்பது எத்தனையோ அமைச்சர் பெருமக்களை எல்லாம் பார்க்கிறேன் சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறேன் ஆளுமை நிர்வாகம் எல்லாம் உச்சனை உச்சம் பார்த்து சிறப்பாக கொழுவேறி ஆட்சி பெற்று குடும்ப ஐஸ்வர்யமாக மேன்மையாக எந்த வனவாசம் போகாமல் சிறப்பாக வாழுபவர்களையும் நம்ம பார்க்கலாமா அப்போ அந்த அடிப்படையில் இந்த மூல நட்சத்திரன்றது நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒரு ஜாதகத்தில் இந்த பெண்ணு நல்லா வாழுவாளா வாழ மாட்டாளா என்பது ஒரு ஜாதக கட்டத்தில் எதை பார்க்கணும்னா ரெண்டாவது இடம்தான் குடும்பஸ்தானம் பேச்சாற்றலுடைய நாவன்மணியினுடைய ஸ்தானம் முகவசிகரத்தினுடைய ஸ்தானம் அது மட்டுமல்ல தன அதுதான் அதுக்கு பேர் குடும்பஸ்தானம்லாம் அப்போ அந்த ரெண்டாம் இடன்றது எப்படி இருக்குது ஒரு பெண் ஜாதகத்திலையோ அல்லது ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுது அப்போது தவளை எதால் கெடும் நூனலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி அந்த ரெண்டாம் இடம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த வரன் பார்க்கும்போது நல்ல நிலையில் இருக்கணுமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது இடம்னா அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்லுவேன் மூன்றாவது இடம் தான் தேக போக சுகம் இதுக்கு பேர் தைரிய ஸ்தானம்னா வீரிய ஸ்தானம்னா இதற்கு பெயர் கீர்த்தி மூர்த்தி ஸ்தானம்னா வெற்றி ஸ்தானம்னு மறு பெயர் இந்த மூன்றாம் இடத்துக்கு போகஸ்தானம்ன்றான் இரண்டு உடல்கள் தாம்பத்திய சுகத்தில் பின்னப்பட்டு இரண்டு உடல்களால் அதாவது மலைலை செல்வங்க பூக்கணுன்றது விதிப்பேன் அப்போ இந்த மூன்றாவது இடம் போகஸ்தானம் சிறப்பாக அந்த ஆண் பெண் ஜாதகத்தில் அமையவில்லை என்றால் இது எத்தனை தாரம் கட்டினாலும் அங்கே நிலைக்காது போக சுகன்றது இந்த ஆண் பெண்ணுக்கு கிடைக்காது போக சுகத்துக்கு மாரக கரு கர்ம ஸ்தானங்கள்லாம் வீட்டிருந்தால் நிச்சயமாக எவ்வளோ பார்ப்பதற்கு அந்த பெண்ணாக இருந்தால் ஆனால் அழகாக இருந்தாலும் அந்த அந் இன்பத்தை அடைய முடியாமல் போகிறதுக்கு இந்த மூன்றாவது இடம் அந்த மூன்றாவது இடம் இந்த ஜாதகட்டத்தில் ஒத்துழைப்பு தருகிறதா ஐந்தாம் இடம்ன்றது என்றால்னா கௌரவஸ்தானமும்னு பெயர் அதேபோரு ஒரு புத்திரஸ்தானமும் பெயர் அது பூர்வீக சொத்து ஸ்தானத்தையும் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நன்மனையே அந்த இடத்துல குறிக்குது அப்போ ஐந்தாம் இடம் ஒரு பெண்ணுக்கு கௌரவ ஸ்தானம் எப்படி இருக்கிறது ஆணுக்கு எப்படி இருக்குது ஐந்தாம் இடம் தான் காதல் களியாட்டத்தினுடைய ஸ்தானம் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை குரங்கு தாவக்கூடிய மனசுங்கிறது ஐந்தாம் இடத்தை வைத்து இதை நாம் சிறுதிக்கு பொருத்தத்தில் நம்ம பார்க்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த மூலம் ஆகாது மாமியாருக்கு ஆகாது மூல நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஆகாது என்று இல்லாத ஊர்களுக்கு வழி அதே போன்று ஏழாம் இடம் என்பது முதல் தாரம் லைஃப் பார்ட்னர் காம கலியாட்ட ஸ்தானத்தில் அது ஒரு ஸ்தானம் பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்க வேண்டிய ஸ்தானம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அது ஆண் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு ஆயுள் ஸ்தானம்னு பெயர் அந்த பதினோராம் இடம் என்பது லாபமாக வரக்கூடிய ஒரு பெண் லாபமாக வரக்கூடிய ஆண் திருமணத்திற்கு பிறகு கள்ளக்காதலாக மலர்கிறதா என்பது எட்டாம் இடம் மனைவியாக இரண்டாவது மனைவி ஒரு பந்தம் ஏற்படுகிறது பாருங்கள் அந்த பதினோராம் இடம் வலிமை பெற்றிருக்கிறதா அல்லது ஒரே தாரத்தோடு இருப்பானா இல்லை இரண்டு தாரங்கள் கட்டி இருமனை கட்டி இரு ஒரே வீட்டில் குடிபோகான்னு அந்த பதினோராம் இடம் அப்போ இதையெல்லாம் எடுத்து விட்டு இந்த ரெண்டுல செவ்வாய் இருக்குங்க இந்த ஏழுல இருக்குது நாலில் இருக்குது இந்த ராகு கேதுன்னு இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லி வழி சொல்லி பழக்கப்பட்டு ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம கருத்துன்ற கணையில் வேர்ல வந்து நஞ்சை பாய்ச்சி பாய்ச்சி கொண்டு வந்துட்டாங்கம்மா இதெல்லாம் ஒரே நாள்லலாம் மாற்றிடலாம் முடியாது நிச்சயமா சார் மூட நம்பிக்கைகளில் முடி முடங்கி விடாதுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் நினைப்பில் இருக்கீங்க யார் பேசுகிறீங்க மணி பேசுறேங்க மணி சார் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என்னுடைய மகனுக்காக கேக்க ஓகே சார் அவருடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த ஓகே சார் ராசி சனிக்கிழமை காலை ஏழு ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க தனுசு ராசி மகரம் ஓகே சார் என்ன கேட்கறேன் அவருக்காக அவரு எங்களை விட்டு பிரிஞ்சு வருஷம் நல்லா இது பண்ணா இன்னும் வீடு திரும்பல எங்க இருக்கிறான் தெரியல எந்த தகவலும் தெரியல கூடிய விரைவிலேயே உங்களுடைய பிரிந்த குடும்பம் ஒண்ணு சேரும் சார் கவலையப்படாதீங்க அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு கேட்கல என்னுடைய இதுவும் கொடுக்குங்களா என்னுடைய இதுவும் ஐயா உங்களுடைய மகனுடைய நட்சத்திரம் என்னன்னு சொல்லல தனுசு ராசி தனுசு ராசின்னு சொல்லி என்ன நட்சத்திரம் ஒன்னும் மகர ராசி ரெண்டாவது என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் லக்னம் வந்து மகர லகனம் இல்லையா அதாவது உங்க மகன் வந்து போய் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாகுது எந்த மூளை முடுக்க இருக்கிறாருன்னு தெரியலன்னு நீங்க சொன்னீங்க அந்த ஜாதகத்தினுடைய அடித்தளத்தில் மகரலகணத்தில் பிறந்து ராசி வந்து உங்களுக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்பது ஓகே லட்சம் பேர் இதே மகர லக்கணத்தில் பிறக்கிறார்கள் இதே தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் எல்லோருடைய குழந்தைகளும் ஓடி போகவதில்லை எனக்கு தெரியல பதினஞ்சு வருடம் ஆகுதுன்னா அது ஜாதகத்தில் மூன்றாவது இடன்றது தான் ஒரு மனிதனுடைய தேக சுகம் உடல் ஸ்தானம்னு பெயர் இந்த மூன்றாவது இடம் இந்த லக்னத்திற்கு எப்படி இருக்கிறது அது மட்டுமல்ல சுகத்தை லயக்கக்கூடிய ஸ்தானம் நான்காவது ஸ்தானம் அப்போ நான்காவது ஸ்தானம் என்றால் மேசம் அப்போ ஆயுள் ஸ்தானன்றது எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம்ன்றது சூரியனுடைய மனை எட்டுக்கு எட்டான என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் ஸ்திரமான முறையில் அவர் கட்டத்தில் பிறப்பு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு இவர் உங்கள் மகன் போன மகன் மீண்டும் வீடு திரும்புவதற்கு பாக்கியம் உண்டு எதனால் என்று சொன்னால் தேக சுகம் தைரிய ஸ்தானத்துக்கு இந்த தேகத்திற்கு பதினொன்னில் லாபஸ்தானத்தில் அதாவது மீனத்திற்கு பதினொன்னில் சனியும் மீனத்திற்கு பதினொன்னில் குருவும் மீனராசிக்கு மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவும் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமரப்பெற்றிருக்கிறதுனால இந்த இரண்டு ஆண்டுகளில் உங்களுக்கு ஓடிப்போன மகன் உங்களுக்கு காணாமல் போன மகன் மீண்டும் பாக்கியம் மிக்க நன்றி ஐயா பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அது உண்மைதானா சார் அவங்க கழுத்துல வந்து திரும்பலேம் அப்படிங்கறது நிலைத்திருக்குமா நிலைத்திருக்காத அதே மாதிரி குண்டுமணி தங்கம் கூட செயராத சில பேர் இருக்காங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பும் எப்படி இருக்கும் இரண்டிற்கும் விளக்கம் கொடுங்க நூல் ஆடாது அப்படின்னு சொல்லி டைலாக்கு வேணாவது ஒத்து வருதுமா எங்கேயோ பிறந்த ஒரு சிலர்கள் இந்த மாதிரி போராட நட்சத்திரத்தில் பிறந்ததனால் அல்ல அந்த பெண்ணுக்கு லக்னத்திற்கு நான் தான் இப்போ சுட்டி காட்டினேன் இல்லைங்களா மூன்றாவது இடமும் அந்த ஏழாவது இடம் கணவன் ஸ்தானமும் நான்காம் இடம் சுகஸ்தானம்லாம் அந்த ஜாதத்தில் கெட்டு போய் இருந்தால் அந்த பெண்ணுக்கு அற்பமான மாங்கல்யம் தான் இதுக்காக இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி இந்த போராட ஊழாடாதுன்றதெல்லாம் அது சுத்தம்மா நல்லா ஏற்றுக்கவும் முடியாதும்மா இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த மூல நட்சத்திரம் ஆகட்டும் இந்த ஆயில்யம் இந்த விசாகம் கேட்ட ரெண்டாவது இந்த தனுசு மூலத்தில் இருக்கக்கூடிய இந்த போராடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நட்சத்திரத்தின் வாயிலாக தான் நீங்கள் ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அது காரணம் என்ன நட்சத்திரன்றது எதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஜனன ஜாதகத்தில் சந்திரன் ஓடுபாதையில் எங்கே இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தில் வைத்து தான் இவனுக்கு முதல் திசை உருவாகிறது இப்போ போராட நட்சத்திரம்னா முதல் திசை அது ஒன்றாம் பாதத்தில் இருக்கா ரெண்டு இருக்கா மூணு இருக்கா ஆனால் அந்த நட்சத்திரத்தில் அந்த என்ன திசைன்னு தான் இவன் வச்சானே ஒளிய இவெல்லாம் ஓவரலாக என்ன பண்ணா பொருத்த புத்தகத்துன்னு கொண்டு வந்து இந்த தின பொருத்தன்னும் இந்த கன பொருத்தம் இந்த மகேந்திர பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் இந்த கழுத்து ரச்சு தொடை ரச்சு வயிறு ரச்சுன்னு சொல்லி இந்த மூணையும் ஓவரலாக பில்டப் பண்ணி விட்டு அதை அங்கே கொண்டு இதுக்கும் அதுக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கம்மா என்னை பொறுத்தவரெல்லாம் பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணி ஜாதகம் பார்க்காம ஓடி போய் திருமணம் பண்ணினவங்க வாழ்க்கையிலெல்லாம் நேரங்காலம் பார்த்து கூட கல்யாணம் பண்ணாதவங்க சிறப்பாக இருக்கிறாங்கம்மா ஒம்பது பொறுத்த இருக்குதுன்னு ஒம்போது விதமான ஜோதிடர்களை குறித்து கொடுத்து நாடு முழுவதும் எல்லாத்தையும் திரட்டி பெரிய அளவில் சாதுக்கள் சன்னியாசிகள் குருமார்கள் அந்த கோயிலேருந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்த மாங்கல்யத்தை வச்சு திருமாங்கல்யத்தை கல்யாணம் பண்ணி பதினோராது நாள் கணவன் செத்துப்பிட்டான் ஏன் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் ஆசீர்வதித்த கல்யாணத்தில் ரெண்டு பேர் ஆசீர்வதித்தவர்கள் அந்த ஆசீர்வாதம் கூட செல்லுபடி ஆகலையா என்ன அப்போது என்னதான் இருந்தாலும் கிரகத்தினுடைய அடைவின் வாயிலாக இந்த பெண்ணுக்கோ இந்த ஆணுக்கோ சுபிச்சம் அடையக்கூடாது என்பது பிறப்பு ஜாதகத்தில் எழுதிவிட்டால் நீ எவ்வளோ பெரிய மிட்டா மெராசுதாரர்கள் வீட்டில் பிறந்தாலும் இது பிச்சை தான் எடுக்கும் அது மாதிரி இந்த தனுசு போராடம்னோ அதே போன்று நீங்கள் ஒன்று கேட்டிங்களே நிறைய பெண்களுக்கு குண்டுமணி தங்கம் கூட நிலைக்கிறது இல்லை அப்படின்னாவே அது நீங்களாகட்டும் மற்ற ஏனைய பெண்களாகட்டும்மா லக்னத்திற்கு மூன்றாவது இடம்தான் அடிக்கடி தேக சுகம்லாம் இப்போ நீங்கள் மாடல் மாடலாக ஆபரணமான இதெல்லாம் போட்டு உக்காந்துருக்குறீங்க இல்லையா அது நல்ல நகையாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி கில்ட்டு நகையாக இருந்தாலும் சரி நீங்கள் போட வேண்டும் சரண்யா மேடம் ஜொலிக்கணும் இந்த டிவியில் உக்காரணா உங்கள் ஜாதகத்தில் மூன்றாவது இடன்றது நல்லாயிருக்கும் மூன்றாவது இடம் தான் அணிகலன் தான் காதாக கிட்டக்கட்டும் கழுத்தில் போடக்கூடிய அணிகலன்கள் ஆகட்டும் அந்த மூன்றாவது இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சமஸ்தானம் டச் ஆயிட்டா இவர்கள் ஒன்றுமே இல்லாத வீட்டில் ஏழை வீட்டில் பிறந்து ஒரு மூக்குத்தி கூட போட யோக்கியது இல்லை தோடு கூட போகிற யோக்கியது இல்லாத இருந்தவர்கள் போய் கூட பொழைச்சி ஆயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் பவுன் வச்சிருக்கிற பெண்மணியை நான் பார்த்துருக்குறேன் அதே போன்று ஆயிரம் பவுன் போட்டு தாரத்தப்பட்ட மேலதாளத்தோடு அம்மி மிதித்து அருந்தரி பார்த்து நாலு நட்சத்திரம் தேதியெல்லாம் குறித்து அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு அந்த ஆயிரம் பவுனே ஒரு குறிப்பிட்ட நூறு நாள் கூட வச்சு பொழைக்காத வீட்டையும் நான் பார்த்துட்டேன் அப்போ தங்கம் அமையிறது ஒருத்தர் பார்த்தோன்னா பெரிய கோடீஸ்வராக இருப்பாங்க அந்த தங்கம் பறிச்சாச்சே என்ன சந்தப்பத்த நாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இவ்வளோ நகை அப்படிமா அப்படி இல்லை அவங்கள பார்த்து நம்ம ஏளனமாக பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாதுமா இவன் போடணுன்றது விதிப்பயன் வந்துட்டால் இந்த திரேகத்தில் கர்ணபூஷண ஸ்தானம்னா மூன்றாவது இடத்துக்கு தான் அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அவங்க ஜாதகத்தில் ஒரு பையன் வந்தால் கிட்டத்தட்ட நூற்றம்பது பவுனுக்கு மேலே இருக்கும் அது கம்மியாக நான் சொல்கிறேன் இரநூறு அதாவது நகை கடை மாதிரி நிறைய பேரை நான் பார்க்குறேன் நான் ஒரு சில ஜோதிடர்கள் கூட அணியிறதையும் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு காரணம் அவர்கள் அணியவில்லை அவர்கள் நான் இஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டேன் எனக்கு தங்கம்னா பிடிக்கும் வைரம்னா பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது அந்த மூன்றாவது இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சம ஸ்தானங்கள் டச் ஆகிட்டா அவன் அந்த மாதிரி அணிகள் அணிய முடியும் நூற்றம்பது இரநூறு பவுனை போட்டுக்கிட்டு இப்படி வந்தான் என்னடா தம்பி பார்த்தேன் இவன் ஜாதத்தில் இப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பார்த்தோன்னு ஓஹோ இது எல்லாமே உன் கழுத்தை விட்டு போதியா கிட்டத்தட்ட சார் நான் ஏழ்நூறு பவுன் வச்சிருக்கேன் சார் சாக்கு மூட்டல் தான் பண்ணாங்க எல்லாமே அவன் கன்னியா லகணத்தில் பிறந்தவன் மூணில் செவ்வாயனுக்கு ஆட்சி பெற்று போச்சு குரு வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துலேருந்து நேரடியாக பார்த்துக்குச்சு ரெண்டாவது இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மனையில் அதாவது சிம்ம மனையில் அமர்ந்திருந்தது சூரியனும் இதே ஸ்தானத்தில் விட்டிருந்தது செவ்வாய் திசா நடக்குதுமா இந்த ஏழு வருஷத்தில் அவன் ஏழ்மையான வீட்டில் பிச்சைக்காரனாக இருந்தவன் ஏழே வருஷத்தில் ரியல் எஸ்டேட்டில் கோடி சொன்னாயிட்டான் சாக்கு முட்டையில் பணத்தை அவன் இப்படி போட்டுக்கிட்டு தான் வந்தான் அதுக்கு அடுத்தது ராகுதேசா அவனுக்கு வரப்போகுது அவனுக்கு தெரியுமா என்னுடைய உழைப்பால் தான் வந்தது அறிவால் வந்தது ஏன் பிறக்கும் நீ வந்திருக்கலாம்ல இங்கே வரல சரி எல்லாம் முடிஞ்சதுங்களா சரி தம்பி உன்னை ரெண்டரை வருஷம் கழிச்சு எல்லாமே உன்னை விட்டு போது விட்டு நகைக்கு லோலோ லோலோடு அலைய போகிறேன் இதுதான் எழுதப்பட்டதுடைய திண்ணம் கரெக்டாக பாருங்கள் எல்லாம் முடிஞ்சது செவ்வாய் முடிஞ்சு கதை வசன டைரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு தேட்டரில் படம் ஓடாதான் எடுத்து போட்டுனா ராகு வந்துட்டான் எங்கே உக்காந்துருக்கான் ராகு கன்னியா லகனத்துக்கு பன்னெண்டில் அயன சயனத்தில் ராகு யாரோட கூடி நிற்கிறான் சந்திரனோட கூடி நிற்கிறான் அப்போ தச ராகு ராகுவை இயக்கிற ரிமோட் யாரு இந்த ஜானத்துக்கு சுக்கரன் அப்போது லக்னத்திற்கு மூன்றாவது இடம் தேகஸ்தானத்தில் அந்த செவ்வாய் இருந்து ஏழு வருஷம் கொடுத்ததம்மா எல்லாத்தையும் கொண்டு பண்ணி இன்னைக்கு கூட அவன் பொண்டாட்டி கலயத்தில் திருமாங்கல்யம் கிடையாது கிட்டத்தட்ட ஏழ்நூறு பவுன் வச்சுருந்தான் அவனே நூற்றம்பது இரநூறு பவுன் போட்டுட்டு வந்தான் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வருவான் சார் எப்போ சார் நான் உயரமோ என் பொண்டாட்டி நகையெல்லாம் போயிடுச்சு ஒன்று ரெண்டு அடகு என்னையும் அவ்வளோ நகை போட்டு என்னை அலங்காரம் பார்த்துட்டு இன்றைக்கி அதாவது அவங்க பொண்டாட்டி ஜாதகத்தில் போகணுன்னாலும் அந்த பெண் ஜாதகத்துலேயும் அந்த மூன்றாவது இடம் கெட்டு போயிருக்குமா இவன் ஜாதகத்துலேயும் அது கெட்டு போச்சு இனிமேல் எட்டா கடி தான் நகையெல்லாம் போட பார்க்க தான் முடியும் நகை கடையில் போய் அதை கூட பார்க்கறதுக்கு கூட அந்த யோக்கியதை வேணும் நகத்தை பார்க்க நகையை பார்க்குறனாலும் அதுக்கும் அம்சம் இருக்கணும் நம்ம இந்த சி பார்க்கணும்னா கண்ணு பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கான் அப்போ அந்த ராகு திசையில் பதினெட்டு வருஷம் நகையை கண்ணில் கூட பார்க்க முடியாது அப்போ எழுநூறு பவுன் போட்டதுக்கு அட்லீஸ்ட் எழுபது பவுனாவது வச்சுருக்கலாம்ல ஏன் தன்னுடைய நங்கையா பவுனை வாங்கி வச்சுட்டான் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி மச்சனாக இருக்காங்கன்னா மச்சனுடைய பொண்டாட்டியுடைய பவுனை வாங்கி போட்டு அதனாலே மானங்கட்டான்

அதாவது அவர் பிறந்தது மிதுன லக்னம் ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் இல்லையா ஒன்றாம் பாவத்தில் பிறந்திருக்கிறார் பொதுவாக தனாதிபதி தனத்திற்கு ரெண்டாம் பாவத்தில் அமர்ந்தது பூர நட்சத்திரத்தில் இருப்பது ஏன்னா லக்னத்தினுடைய அம்சம் பஞ்சமஸ்தானத்தில் இந்த ராசிநாதன் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு இருப்பினும் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் சனியும் ராசிக்கு எட்டு ஆறாம் ராசிக்கு பாருங்கள் ஆறாம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்று லக்னத்துக்கு எட்டில் கடும்பாவி குடும்பாவி என்று சொல்லக்கூடிய அந்த சனி இரண்டு வகையிலும் மறைந்திருப்பது நிறைந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தாற்பரிய அமைப்பில் தான் இந்த பெயர்ச்சியும் அமர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ராசிக்கு பத்தில் ராகு நீசாதாரையில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு கல்வி மேன்மையில் சில சில தடை கற்கள் இருந்தாலும் விலகுவதற்குண்டான அமைப்பு வருகிற பிப்ரவரி மாதம் அதாவது கடந்ததுக்கு பிறகு படிப்படியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் சாதகத்தில் இருந்தாலும் சாதகத்தில் இல்லை என்றாலும் நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கை உங்கள் மகன் இந்த மிதனகணத்தினுடைய தாற்பரிய ரீதியாக அடைவார் அனைத்திற்கு மிக்க நன்றி சார் நட்சத்திரம் குறித்து சொல்லப்பட்டவைகள்லாம் அவங்க ஸ்டைல சுத்த ஹம்பக்க பாதலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் இப்ப தோஷம் அப்படின்னு சொல்றாங்களே தோஷம் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம்லாம் இதை குறித்து என்ன சொல்ல போறீங்க இந்த கால சர்ப்பதோஷம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா எல்லாரும் ராகு கேதுனுடைய பிடியில் கிரகங்கள் அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் மீதம் இருக்கக்கூடிய ஏழு கோள் இருக்கும் இல்லையா அதை அடைஞ்சு போயிட்டாவே பார்த்தோன்னே அவரை பார்த்தோன்னே அவர் ஏழ்மையாக தான் இருப்பார் ஆசை மனசில் இருக்கும் கோடீஸ்வரன் ஆகணும் நானும் காரில் போகணும் கப்பலில் போகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா இவன் வந்து பார்த்துட்டா நூறு இரநூறு ஜோசியத்துக்கு வாங்கிட்டு பார்த்தோன்னே கால சர்ப்பதோஷம் இருக்குதுன்னொன்னே அப்படின்னா என்னங்க காலசர்ப தோஷம்னா அது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உடஞ்சிருங்க காலசர்பம் கால சர்ப்பம் யோகமாக அவன் கொடுக்க நினச்சிட்டானுங்கன்னா அதுக்கு அகலம் தெரியாதுங்க நீளம் தெரியாதுங்க வட்டம் தெரியாது குறுக்களவு தெரியாது இவன் ஓவரலாக பில்டப் பண்ணி விட்ருவான் இவன் போய் இவன் சொல்லிட்டானே இவனுக்கு ஜாதகமாக இவன் சொல்லிட்டான்ல அப்படின்றது ஆசை வேறு இருக்கு இல்லையா அவன் அடிக்கடி ஆறு மாதத்துக்கு ஒருக்கான் மூணு மாதத்துக்கு ஒருக்கான் நோட்டை தூக்கிட்டு நோட்டை தூக்கிட்டு போய் போய் ஒவ்வொருத்தன் பார்த்துனா மீட்டர் போடுவான் அந்த கூழாங்கல்ல மோதிரத்தை போட்டு விட்றலாம் முதல்ல பார்ப்பான் நோட்டை பார்ப்பான் இவன் ஆசைப்படுவானான்னு ஏங்க நான் சொல்ல செய்ய மாட்டேங்க இந்த பக்கம் செஞ்சு கொடுத்துருவானுங்க அவனுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் லட்சங்களும் வந்து இந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தா சந்தப்பத்தினாட்டோட ஒரு சிலரில் மோதிரம்லாம் ஏகப்பட்டதை போட்டுட்டு போவான் நம்ம நினைக்கிறான் அது போடணும்னு விதி அவன் ஏமாறணும்னு அமைப்பு இருக்கும் எதுவுமே போட்டு அந்த முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு காலமும் உடையாது தோசமும் போகாது கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் என்னுடைய அகராதிகள் உயர்றவன் எங்கேயோ ஒருத்தன் சொல்ல உயரப்போறான் அப்போ எங்கேயோ ஒரு கால சர்ப்ப தோஷம்ன்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அங்கே இல்லைங்க நல்லா பிறக்கும் போது சிறப்பான பாவங்கள் அமைந்தால் அதில் கிடைக்கும் ரெண்டாவது இந்த செவ்வாய் அந்த ராகுன்னலாம் சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் இல்லாத ஊர்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ரெண்டில் செவ்வாய் இருக்குதுங்க நாலில் இருக்குதுங்க ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் தான் ஏன் ஏழில் எட்டு பன்னெண்டில்லாம் இருந்துங்க நல்ல சிறப்பாக வாழ்ந்தவரும் இருக்காங்க செவ்வாயும் இல்லை ராகு கேது தோஷம் இல்லை சுத்த ஜாதகம் வாழா வெட்டியாக உக்காந்துருக்குது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை வாழா என்ன கல்யாணம் ஆகி வாழ்க்கை போனது உண்டு கல்யாணமே ஆகாமல் எந்த தோஷமும் இல்லைங்க பார்த்தா அதுதான் மூன்றாவது இடம் அங்கே போயிருக்கோம் இதெல்லாம் இவனுக்கு தெரியாதுங்க மொட்டையாக வந்து செவ்வான்னு எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் ஏனுங்க ராகு இருக்குதுங்களா உங்கள் மகளுக்கு பையனுக்கு எனக்கு செவ்வாய் தோஷங்களை இதுக்கு அது பார்த்தா தானே இல்லைன்னா அடிச்சிருங்களாம்மா அப்படி அடிச்சுட்டு இப்படி என்னெல்லாம் சிரிப்பாக கேட்டுக்கிட்டு உண்டு என்னமோ நடக்குது சரி அதையும் நம்ம பா காதில் நம்ம பாட்டுக்கு அமையதையோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு திருமணம் வைபவத்தில் எதிலையோ கலந்துக்கும் போதெல்லாம் அது நடக்கிறான் நம்ம ஜோசியரும் தெரிஞ்சோ சரி தெரியலனாலும் சரி அதாவதுமா பிறக்கும் போது இந்த நல்லா பழைக்கிறேன்னு விதிப்பைனு இந்த ராகம் என்ன கேது என்ன செவ்வாய் என்ன இந்த நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரம் என்ன எழுதி வச்சு ரப்பர் ஸ்டாம்பு குத்தி எல்லாத்தையும் அமைச்சிட்டான் எல்லாரும் நான் தான் ஜாதகத்தினுடைய அமைப்புனால் என்னென்னா நீ ஜாதகம் நோட்டை தூக்கிட்டு வந்து பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி உன்னுடைய விதியை மாற்றி விடவே முடியாது அப்படி நான் மாற்றி தூக்கி நட்டமாலாம் தூக்கி நிறுத்துறேன்னு சொன்னான்னா அவன் போலீஸ் ஜோசியர் தான் இவனே செத்து போயிட்டான் இவன் காதல் இப்போ ஊன் சங்கூதனாக பொழச்சிக்கோனா அந்த நிகழ்ச்சியில் பலதரப்பட்டதில் ஊதியே காட்டியாச்சு இதுக்கு மேலே வார்த்தைகளும் இல்லை இருந்தாலும் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு உங்களை சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் அதாவது சென்னை நெற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அந்த செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நாளுக்கும் சந்திக்க நான்கு நாட்களும் சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்ணனிபால்ராஜ் யூடியூப் இருக்குங்க அதுலயும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் கண்டு கடிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜாதக கட்டம் சரியா இருந்தாலே வாழ்க்கை வட்டம் சரியா சொல்லும் அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்